ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. அசுரன் திரைப்படத்துக்கு அப்புறம் வெற்றிமாறன் சார் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கு. அதை விட அவருடைய அடுத்த திரைப்படத்துடைய கதாநாயகன் யாராக இருக்கும் அப்படின்ற கேள்வி பொதுவாகவே எல்லோர் மனதிலும் இருக்கு. ஆர் எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்புல வெற்றிமாறன் எடுக்க உள்ள திரைப்படத்திற்கு நாயகன் யார் என்ற கேள்விக்கு பிரத்யேகமாக எங்களுக்கு பதில் கிடைத்திருக்கு. ஆமாங்க, வெற்றிமாறன் சாருடைய அடுத்த படத்தின் கதாநாயகன் பரோட்டா சூரி தான். சில மாதங்களுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சாருடைய இயக்கத்துல சூரி நடிக்க உள்ளார். அதற்கான தன் உடல் அமைப்பை மாற்றி பொல்லாதவன் தனுஷ் போல சிக்ஸ் பேக் எல்லாம் வைத்திருக்காரு என செய்திகள் எல்லாம் இணையதளங்கள்ல வெளியாச்சு. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. சோ இந்த நிலையில தற்போது வெற்றிமாறன் சாருடைய டைரக்ஷன்ல ஆர் எஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் நடிகர் பரோட்டா சூரி நடிப்பது உறுதியாக இருக்கு. இந்த திரைப்படத்தை முழுவதும் வெளிநாட்டுல படமாக்க உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. இது தொடர்ந்து நம்ம அஜித் சார் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பாத்திரலாம். நம்ம அஜித் சார் பற்றி பல பிரபலங்கள் கூறி கேட்டிருப்போம், அவரை பலரும் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றத பாத்திருப்போம். இதே கருத்து தான் அஜித் சாரை பற்றி பேசும்பொழுது கூறியிருக்காரு பிரபல டைரக்டர் விக்ரமன். ஒரு படத்துல நடிப்பதற்காக அஜித் சார் ஒரு முறை அணுகியிருக்காரா நம்ம விக்ரமன், உங்கள் படத்துல நான் வில்லனா கூட நடிக்கிறேன், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கூறி கதையை கூட கேட்க மாட்டாராம். அதுக்கப்புறம் விக்ரமன் சாருடைய அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் டைரக்ஷன்ல நீ வருவாய் என என்ற படத்தில் கெஸ்ட் ரோல்ல நடிப்பதற்காக அஜித் சார் அணுகியிருக்காங்க. சோ அந்த சமயத்துல முதுகுல ஆபரேஷன் செய்து கொண்டு ஓய்வுல இருந்திருக்காரு நம்ம தலை. அந்த படத்திற்கும் அஜித் சார் கதை கூட கேட்காமல் உடனே ஓகே சொல்லிட்டாராம். இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.